வணக்கம். மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கான குருவக்ர பெயர்ச்சி பலன்கள். இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டமானது 2023 செப்டம்பர் மாதம் 4 முதல் 2023 டிசம்பர் மாதம் 30 வரையிலானது. சுமார் 4 காலங்கள் குருபகவான் வக்ர நிலையில் இருப்பார். இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, வாழ்வாதாரத்தில் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குமா, திருமணம், புத்திரபாக்கியம், காதல், குடும்பம், பொருளாதாரம், மேலும் பல வாழ்வாதாரங்கள் எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆராய்ந்து பலாபலன்களை பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் அன்பு சொந்தங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது சேனலில் உள்ள வீடியோக்களை பார்ப்பவர்களில் 80% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் 95% பேர் பெல் பட்டனையும் அதில் உள்ள ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தாமலும் உள்ளார்கள். தயவு செய்து நமது JRKMLU சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். இப்போது உங்களுக்கான பலன்களை தொடர்வோம். பொதுவாக குருபகவான் சுப கிரகம். நவகிரகங்களிலேயே மிக அதிக அளவிலான சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் குருபகவான். குரு பெயர்ச்சியடையும் போதும் குருபகவானின் பார்வை கிடைக்கும் போதும் விசேஷமான பலன்கள் உண்டாகும். நமது வீட்டில் திருமணத்திற்கு ஒரு வரன், அதாவது ஒரு மகனோ மகளோ அல்லது நமது வீட்டின் நெருங்கிய உறவினர்களிடம் ஒரு வரன் இருக்கிறது என்றால், அவர்களுடைய திருமண காலம், எப்போது எப்படி திருமணம் நடக்கும் என்பதெல்லாம் சுப கிரகமான குருவின் அனுக்கிரகத்தாலேயே உண்டாகும். அதாவது குரு இருக்குமிடம் அல்லது குருவின் சுபதன்மை வாய்ந்த பார்வை, அதாவது குருவின் தொடர்பு நமது ராசிக்கு எப்போது கிடைக்கிறதோ அப்போதுதான் குருபலத்தால் நமது வீட்டில் சுப விசேஷங்கள் நடைபெறும். பொதுவாக ராகுகேதுக்களால் உண்டாகக்கூடிய நாகதோஷங்களும் குருபகவான் தொடர்பு கொள்ளும் போது நிவர்த்தியாகும். ஆக குருபகவான் இருக்கக்கூடிய இடம் புனிதப்படும். குருபகவான் பார்க்கும் இடங்களும் சுபத்தன்மை பெறும் என்பது மட்டுமில்லாமல் குருவோடு இணையக்கூடிய கிரகங்களும் சுப பலன்களை கொடுப்பார்கள். குருபகவான் வக்ரம் அடைவதால் ஏதாவது கெடுபலன்களை அதிகம் கொடுத்து விடுவாரோ என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் அப்படி இல்லை. நமது வீட்டில் உள்ள பெரியவர்களைப் போலத்தான் குருபகவான் நமக்கு நல்லதையே செய்வார். பெரியவர்கள், பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பார்கள், ஆனால் தண்டிக்க மாட்டார்கள், நல்வழிப்படுத்துவார்கள். அதுபோலத்தான் குருபகவானும். குருபகவான் எப்போதும் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தை கண்டு நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. சனி பகவான் வக்ரம் பெறும்போது அவருடைய நிலைப்பாடுகள் வேறு, குருபகவான் வக்ரம் பெறும்போது குருபகவானின் நிலைப்பாடுகள் வேறு. குருபகவான் வக்ரம் பெறும்போது குருபகவானின் வேகம் அதிகரிக்கும். பொதுவாக குருபகவான் நட்பு வீட்டில் வக்ரம் அடையும் போது, வக்ரம் ஆகாமல் இருக்கும் பொழுது தனக்கு இருக்கும் வலிமையை காட்டிலும் இரட்டிப்புக்கு மேற்பட்ட மடங்கில் அதிக வலிமையுடன் இருப்பார். மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு இருக்கும் ராசி மேஷராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 11 வீடான லாபஸ்தானம் ஆகும். உங்களுடைய ராசிக்கு இந்த 11 இடம் என்பது மேஷம் ராசி குருவிற்கு நட்பு ராசி. ஜோதிட விதியின்படி நட்பு ஸ்தானங்களில் குருபகவான் அமரும்போது கிட்டத்தட்ட குரு ஆட்சி பெற்ற நிலையில் என்ன நட்பலன்கள் தருவாரோ அந்த பலன்களை தான் வழங்குவார் என்பது ஜோதிட சாஸ்திர நூல் விதியாகும். எனவே இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டம் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்பது தெள்ள தெளிவாகிறது. குருபகவான் வக்ரம் அடைவதால் அவருடைய வேகம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 10 இடத்தில் இருக்கும் போது பட்டம் பதவிகளுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். எப்போதும் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இருந்திருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8 இடத்தில் சனி பகவான் இருந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல பாக்கியங்களை தடை செய்து கொண்டிருந்தார். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி அனைத்தையும் இந்த சனி பகவானால் இழந்திருந்திருப்பீர்கள். சனி பகவானால் நீங்கள் பல சவால்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்தில் இருப்பது நல்லது என்ற ஜோதிட சாஸ்திர நூல் விதிப்படி உங்களுக்கு சனி பகவானால் பல யோக பலன்கள் கிடைக்கும். சனி பகவானால் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக இதுவரையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு மன அழுத்தங்களும் அலைச்சல்களும் திருச்சல்களும் உளைச்சல்களும் இருந்திருக்கும். உங்களுக்கு இதுவரையில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சங்கடங்கள் இருந்திருக்கும். வேலை பழுவும் அதிகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிக்காத வேலையை நிர்பந்தத்திற்காக, அதாவது வாழ்வாதாரத்திற்காக செய்ய வேண்டுமே என்பதற்காக வேலை செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். சிலருக்கு வேலையே இல்லாமல் கூட இருந்திருக்கக்கூடும். தொழிலும் வியாபாரமும் சரியாக அமையாமல் வியாபாரத்தில் நஷ்டங்களை சந்தித்திருந்திருப்பீர்கள்.
தொழில் சரியில்லாமல் வியாபாரத்தில் குழப்பங்களுடன் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு நொந்து நூலாய் போய்கொண்டிருந்திருப்பீர்கள். சனி பகவான் இருள் கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம், ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்ததால் பல மிதுனராசிக்காரர்கள் செயல் திறன் முடக்கப்பட்ட நிலையில் இருந்திருப்பீர்கள். உங்களால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்க முடியாத நிலைமையில் இருந்திருப்பீர்கள். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் ஒரு முட்டுச்சந்தில் முட்டிக்கொண்டு முன்னே செல்ல முடியாமலும் பின்னே திரும்ப முடியாமலும் இருப்பது போன்ற வினோதமான சிக்கலான நிலைமையில் இருந்திருப்பீர்கள். இவ்வாறான பல பிரச்சனைகளால் கடுமையான மன அழுத்தத்தால் தவித்திருந்திருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைவதால் உங்களுடைய பட்டம் பதவிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், மன வருத்தங்கள், மன அலைச்சல்கள், உளைச்சல்கள், திரிச்சல்கள் அனைத்தும் விலகும். இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் இதுவரையில் இழந்து கொண்டிருக்கின்ற அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கடுமையான சோதனை காலங்கள் முடிந்துவிடும். இனி நடக்கவிருக்கும் அனைத்தும் உங்களுக்கு சுப விஷயங்களாக இருக்கும். இந்த குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் அதிவேகமாக செயல்பட போவதால் உங்களுக்கான வருமானம் அதிவேகமாக அதிக அளவில் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். வக்ரகுரு பகவான் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரங்களை மேன்மை அடையச் செய்வார். உங்களுக்கு தொழில் வியாபார அபிவிருத்தி உண்டாகும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் மாற்றங்கள் சாதகமாக இருக்க போவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த மனக்கவலைகள், குழப்பங்கள், உடல்நிலை குறைவு, மனநிலை குறைவு, கடன் தொல்லைகள், எதிர்மறை எண்ணங்கள், தொழில் தேக்கம், அதிர்ஷ்டமின்மை தடைகள் மற்றும் தாமதங்கள் போன்ற அனைத்தும் விலகும். இந்த வக்ரகுரு பெயர்ச்சியில் நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவில் உங்களுக்கு பணவரவு இருக்கும். இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டங்களில் குரு பகவான் மிதுனம் ராசி அன்பர்களின் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இயல்புக்கு மாறாக அதிவேகமாக செயல்படுவார். இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோக காலமாகும். உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். பணவரவு மிக அதிக அளவில் இருக்கும். பணவரவு என்பது லாபத்தின் மூலமாக இருக்கும். வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் மிதுனம் ராசி ஆண் பெண் இருப்பாளருக்கும் இந்த காலகட்டங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் உள்ளவர்களுக்கு மிக குறுகிய காலத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பெயரும் புகழும் கிடைக்கும். உங்களுடைய தொழில் பிசினஸ் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணம் சம்பாதித்து கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொன் பொருள், வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். உங்களுடைய கற்பனைகள், கனவுகள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய மூன்றாம் வீடான முயற்சி, தைரிய வீரிய இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தையும், ஏழாம் பார்வையால் ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், தெய்வீக ஸ்தானத்தையும், ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான நட்பு ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், களத்திரஸ்தானம் மற்றும் காதல் ஸ்தானத்தையும் பார்ப்பார். குரு பகவான் சாதாரணமாக பார்த்தாலே குருபார்க்க கோடி நன்மை உண்டாகும் என்பார்கள். குரு பகவான் வக்ரம் அடைந்து பார்க்கும்போது அதிவேகமாக கூடுதல் நட்பலன்கள் உண்டாகும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக அமைந்து அதில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான தைரியத்தையும் திறமையும் வீரியத்தையும் உங்களுக்கு இந்த வக்ரகுரு கொடுப்பார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே நல்லுறவு, நல்லிணக்கம், புரிதல் உண்டாகி மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் கூடும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்புகளையும், ஆதாயங்களையும், ஆதரவுகளையும், நற்பலன்களையும் கொடுப்பார்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நற்பலன்களே இல்லாவிட்டாலும் அவர்களால் தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்காது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் போன்ற காதலை குறிக்கக்கூடிய மனைகளை பார்ப்பதால் இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் டீனேஜில் உள்ள மிதுனலக்னம் மற்றும் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதல் உணர்வுகள் தூண்டப்பட்டு வெகு விரைவில் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் துணைகளுக்கு இடையே அந்நியோன்யம், நெருக்கம், புரிதல், நல்லுறவு, நல்லிணக்கம் உண்டாகி காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கும். இதுவரையில் ஒருதலையாக காதலித்துக் கொண்டிருந்த காதலர்களுக்கு கூட இருதலை காதலாக மாறி காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடக்கும். சாதி, மதம், இனம் பாகுபாடு இன்றி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். ஐந்தாம் இடம் என்பது புத்திரபாக்கியத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் குரு பகவான் வக்ரம் அடைந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக அதிவேகமாக செயல்பட போவதால் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வெகு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது.
எனவே காதலர்கள் காதலில் வெற்றி பெற்றவுடன் தாமதிக்காமல் திருமணம் செய்து கொள்ளுதல் நல்லது. இல்லையில் திருமணத்திற்கு முன்பு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும். மேலும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் மிதுனம் லக்னம் மற்றும் மிதுனம் ராசி தம்பதிகளுக்கு வக்ரகுருவின் பார்வையால் வெகு விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தில் வக்ரமடைந்து உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தையும் 7 இடத்தையும் பார்ப்பதால் விவாகரத்து ஆன அல்லது கணவனை இழந்த மனைவியை இழந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வெகுவாக உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் இழுபறியாக இருந்து வந்த உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைத்து பூர்வீக சொத்தின் உங்களுக்கான பங்கு உங்களை வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகும். நண்பர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் ஆகாயங்களும் நற்பலன்களும் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும். இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத திருப்புமுனைகளும் எதிர்பாராத சந்தோஷங்களும் உண்டாகும். நீங்கள் எதிர்பாராத சுப செய்திகளும் உங்களை வந்து சேரும். குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் தடை இருந்திருந்தால் அந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் விலகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு உண்டாகும். இதுவரையில் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் இருந்து வந்த கஷ்டங்கள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் மன அலைச்சல் உளைச்சல் திரிச்சல் போன்றவைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் பெருகும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் விலகி புரிதல் நல்லுறவு நல்லிணக்கம் உண்டாகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் கூடும். கணவன் மனைவிக்கு இடையே தாம்பத்திய உறவு வலுப்படும். இந்த குருவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனலக்னம் மற்றும் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இதுவரையில் இருந்து வந்த வலி வேதனைகள் விலகும். வக்ரகுரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய கூட்டு தொழிலில் தொழில் கூட்டாளியுடன் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் விலகி நல்லுறவு நல்லிணக்கம் உண்டாகி உங்களுடைய கூட்டு தொழில் அமோகமாக அபிவிருத்தி அடையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதன் மூலமாக நீங்கள் அதிக அளவிலான லாபங்களை பெறலாம். சுயதொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மூத்தவர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரையில் பொன்னை இழந்து பொருளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து அவதிப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இந்த வக்ரகுரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பெண்களுக்கு இதுவரையில் எதை தொட்டாலும் இழுபறியாக இருந்திருக்கும். வேலைகள் பாதியிலேயே நின்று போன நிலையும் இருந்திருக்கும். கண்ணில் சோகம் முகத்திலே சுருக்கம் பேச்சிலே சலிப்பு என முதுமையாக இருந்த நீங்கள் இனி இளமையுடன் வலம் வருவீர்கள். அதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் முயற்சிகளையும் தைரியத்தையும் வீரியத்தையும் வக்ரகுரு பகவான் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஏமாற்றங்களிலிருந்தும் இழப்புகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். மேலும் நமது JRK அமுலு சேனலில் 2023 ராகுகேது பெயர்ச்சி பலன்கள், 2023 சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், 2023 புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குரு பெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு 8 பாருங்கள்.